அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தைராய்டு பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியதும் சேர்க்க வேண்டியதும். உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் நாளமில்லா சுரப்பிதான் தைராய்டு. இது முன்கழுத்தில் மூச்சுக்குழல் பகுதியில் அமைந்துள்ளது. இதில் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைக்கவும் உடலுக்கு அத்தியாவசியமான வளர்சிதை மாற்றங்களிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது மட்டுமில்லாமல் சுவாசம், இதய துடிப்பு, உடல் எடை மற்றும் பெண்களின் மாதவிடாய் சுழற்சி போன்ற முக்கிய உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு என்பது உலக வியாதியாக மாறி வருகிறது. குறிப்பாக பெண்களை அதிகம் அச்சுறுத்தக்கூடிய நோய்களில் முக்கியமானதாக தைராய்டு உருவெடுத்துள்ளது. தைராய்டு மிக குறைவாக சுரப்பதால் ஏற்படும் பிரச்சனையை ஹைப்போ தைராய்டிசம் என்றும், தைராய்டு அளவுக்கு அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் பிரச்சனையை ஹைப்பர் தைராய்டிசம் என்றும் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தைராய்டு சுரப்பு அதிகமானால் ஆரம்ப நிலையில் உடல் சோர்வாக இருப்பதோடு உடல் எடை குறையும். பிறகு செயல்பாடுகள் மந்தமாகும். சாதாரண குளிரை கூட தாங்க முடியாத நிலை ஏற்படும். அதே நேரத்தில் தைராய்டு குறைவாக சுரக்கும் போது திடீரென உடல் எடை அதிகரிக்கும். ஒரு விதமான எரிச்சல், பதற்றம், இதய துடிப்பில் மாறுபாடு ஏற்படுவது இதன் முக்கியமான அறிகுறிகளாகும். குறிப்பாக பெண்களுக்கு முறையற்ற மாதவிலக்கு, கருச்சிதைவு மற்றும் கருத்தரிப்பதில் பிரச்சனை என வரிசை கட்டி நிற்கும். உணவில் அயோடின் சத்து குறைபாடு, மன அழுத்தம், மரபியல் குறைபாடுகள் போன்றவை தைராய்டு நோய்க்கு முக்கிய காரணமாகின்றன. உணவுப் பொருட்களில் கலந்திருக்கும் அயோடின் சத்து அதிகரித்தால் எவ்வித பாதிப்பும் வராது. எனவே தைராய்டு நோயாளிகள் நோய்க்கான சிகிச்சை மற்றும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதோடு முறையான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டியதும் அவசியமாகிறது. எந்தெந்த உணவுகள் தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என்று இக்காணொலியில் பார்ப்போம். பால். நம் உடலின் தைராய்டு சுரப்பி சீராக வேலை செய்வதற்கு அயோடின் சத்து அவசியமாகிறது. தினமும் ஒரு கப் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் குடிப்பதால் மூன்றில் ஒரு பங்கு அயோடின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். தயிர். வைட்டமின் டி மற்றும் ப்ரோபயாட்டிக்குகள் தயிரில் அதிகளவில் இருப்பதால் தைராய்டு சுரப்பியின் நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. இது தைராய்டு ஏற்றத்தாழ்வுகளால் அடிக்கடி தொந்தரவு செய்யப்படும் நமது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை சமப்படுத்துகிறது. சால்மன் மீன். சால்மன் மீன் நமது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் சிறந்த கடல் உணவு. சால்மன் மீனில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலம் உள்ளது. இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை அதிகரித்து தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இறைச்சி. உடலில் துத்தநாக சத்து குறைபாட்டால் ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுகிறது. கோழிக்கறி மற்றும் மாட்டு இறைச்சியில் அதிகளவு துத்தநாக சத்து உள்ளது. இது தவிர சமையலுக்கு சாதாரண உப்பை பயன்படுத்துவதை விட அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும். கிரீன் டீ. கிரீன் டீ உடலிலிருந்து கொழுப்பு செல்களை வெளியிட உதவும். இதில் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைந்துள்ளது. இது நம் கல்லீரல் கொழுப்பை ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. இதன் மூலம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. கிரீன் டீயை பருகுவதால் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வெளியேறும். தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். முட்டை. ஒரு முட்டையில் 16% அயோடினும் 20% செலினியமும் உள்ளது. முட்டையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் தேவையான அயோடின் சத்து கிடைக்க செய்கிறது. முட்டையில் கால்சியம், புரதம், வைட்டமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. தானியங்கள். தானியங்களில் ஓட்ஸ், பார்லி மற்றும் சிகப்பரிசி போன்றவற்றில் வைட்டமின் பி உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இந்த சத்துக்களை அதிகம் சேர்த்தால் அவை உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். இதனால் தைராய்டு சுரப்பி சீராக இயங்கி உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோனை சுரக்க உதவும். அயோடின் செறிவூட்டப்பட்ட உணவுகள். உணவில் அயோடினை சேர்க்க முட்டை, கீரை, பூண்டு, எள், கடல்பாசி, கடல் உணவுகளான சிப்பி மீன், இறால், நண்டு போன்ற உணவுகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். செலினியம் மற்றும் ஜிங்க் நிறைந்த உணவுகள். செலினியம் எண்ணிக்கையை அதிகரிக்க உணவில் காளான்கள், இறைச்சி, சூரியகாந்தி விதைகள் மற்றும் சோயாபீன் போன்றவையை சேர்த்து கொள்ளலாம். ஜிங்க் ஊட்டச்சத்தை அதிகரிக்க உணவில் பட்டாணி, அக்ரூட், பருப்புகள், முழு தானியங்கள், பாதாம் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளலாம். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். ஃபாஸ்ட் ஃபுட். இன்றைய அவசர உலகத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் முக்கிய உணவாகி போய்விட்டது. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இருப்பதால் தைராய்டு உள்ளவர்கள் அவற்றை சிறிது உட்கொண்டாலும் அது தைராக்சின் ஹார்மோனின் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகளவு சோடியம் சேர்க்கப்பட்டிருப்பதால் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் ஏற்பட காரணமாவதுடன் அயோடின் அளவையும் குறைத்துவிடும். பேக்கரி உணவுகள். பிரெட் போன்ற பேக்கரி வகை உணவுகளில் ஓரளவு அயோடின் இருந்தாலும் செரிமானம் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி தைராய்டு சுரப்பில் பாதிப்பை உண்டாக்கும்.
எனவே பேக்கரி பொருட்களை தவிர்ப்பதும் நல்லது. முட்டைகோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி. அயோடின் உறிஞ்சும் தன்மை கொண்ட முட்டைகோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி போன்ற காய்கறிகள் ஹார்மோன்களில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். எனவே முடிந்த வரையில் இந்த மாதிரியான காய்கறிகளை தவிர்க்க வேண்டும். மயோனைஸ் மற்றும் வெண்ணெய். இந்த உணவுகளில் கொழுப்புகள் அதிகம் உள்ளது. கொழுப்புகள் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் அவை தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டில் இடையூறு ஏற்பட்டு அதனால் தைராக்சின் ஹார்மோனின் அளவு மேலும் குறையும். இன்றைய காணொளியில் தைராய்டு பிரச்சனை என்றால் என்ன, தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏற்படும் அறிகுறிகள், தைராய்டு வருவதற்கான காரணங்கள், தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள், சேர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.